அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். 36 வயதான ஒரு பெண், எனக்கு தூக்கம் இல்ல, படபடப்பு இருக்கு, பதட்டமா இருக்கு, என்னால நிம்மதியா தூங்க முடியல, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு, எதுலயுமே நாட்டம் இல்ல, என்னால எதுலயும் கவனம் செலுத்த முடியல, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது, எனக்கு சரியா சாப்பிடவும் முடியல, ஒரு விஷயத்த யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணவும் முடியல, எனக்கு பிடிச்ச பாட்டை கூட கேட்க முடியல அப்படின்ற அறிகுறிகளோட வந்தாங்க. என்னாச்சு, அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ரெண்டு குழந்தைங்க, ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு. அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி கேட்கும்போது கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஃபார் பாஸ்ட் 7 இயர்ஸ். ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே கடந்த 7 வருஷமா அவங்க வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடவே இல்ல. ஹஸ்பண்ட் அங்க வெளிநாட்டுல இருந்து வந்தா கூட இல்லீங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. சோ செக்ஸ் அவாய்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மன அழுத்தமோ, மன இறுக்கமோ, மனப்பதட்டமோ வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ செக்ஸ்னுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். உங்க பார்ட்னர் கூட நீங்க வந்து சந்தோஷமான ஹாப்பியான செக்ஸ்ல ஈடுபட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து, முதல்ல வந்து நிம்மதியான தூக்கம். நிறைவான தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு வந்து ரத்த துடிப்பு சீராகும், நல்ல ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகிறதுனால மூளை வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கும், அதனால அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வந்து வரும். அடுத்தது வந்து பெண்களுக்கு நல்ல உற்சாகம். ஒவ்வொரு முறைசுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் செக்ரீஷன்ஸ் அதிகமாகிறதுனால பாடி இன் வந்து நல்ல ஆக்டிவா இருக்கும், முகத்துல பளபளப்பு அதிகமாகும், உற்சாகமா இருப்பாங்க. அவங்களுக்கு பிசிக்கலா மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால அவங்க பாக்குறதுக்கு நல்ல அழகாவும் நல்ல டிரெஸிங் சென்ஸோடவும் அவங்களுக்கு வந்து கூந்தல் வளர்ச்சி நல்லாவும் இருக்கும், ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கிறதுனால அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஷைனிங்கா. அடுத்தது வந்து ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்லயும் கிட்டத்தட்ட 15 350 கேலரிஸ் வரை பர்ன் ஆகிறதுனால பாடி வெயிட்ட வந்து அழகா மேனேஜ் பண்ணும். ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்க்கு சமம்னு நாம சொல்லலாம். இப்போ ஒரு பர்ஃபெக்ட் செக்ஷுவல் ஆக்ட் ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரை நீங்க உங்க துணை கூட நீங்க செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடியில உள்ள ஃபேட் வந்து பர்ன் ஆயிட்டு பாடி வந்து நல்லா ஸ்லிம் ஆகும், அழகாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எடை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே. அடுத்தது வந்து இமேஜினேஷன், அதாவது தினம் ஒரே சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு எப்படி போர் அடிக்கும், தினம் காலையில இட்லி நைட்டு தோசை அப்படின்னா போர் அடிக்குமா இல்லையா? ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் பூரி, இன்னொரு நாள் கஞ்சி, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சாப்பிடும்போது என்ன ஆகும், நமக்கு இன்னும் சாப்பிடணும் ஒரு டெம்டேஷன். அதே மாதிரிதான் ஒரே பொசிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது டிஃபரெண்ட் பிளேசஸ்ல, ஒரு நாளைக்கு பெட்ரூம், ஒரு நாளைக்கு கிச்சன், ஒரு நாளைக்கு லிவிங் ரூம், இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பொசிஷன்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிளேசஸ்ல வந்து நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா திங்க் பண்ணிட்டு நீங்க செக்ஸ் வைக்கும்போது உங்க மைண்ட் வந்து நல்லா ரிஜுவினேட் ஆயிட்டு ஆக்டிவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து. அந்த லேடிக்கு நான் சொன்னது என்னன்னா செக்ஸ் தெரப்பி, அதாவது யூ நீட் டு ஹேவ் செக்ஸ் வித் யுவர் பார்ட்னர். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க செக்ஸ் வைங்க, அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மருந்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் கழிச்சு எனக்கு அப்டேட் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அவர் வந்தாரு, இப்ப நாங்க செக்ஷுவல் லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, தேங்க்யூ டாக்டர் சொன்னாரு, செக்ஸ்னுடைய பெனிஃபிட்ஸ் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த லேடி வந்து சொன்னாங்க. சோ உங்க பார்ட்னர் கூட நீங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் சரியான முறையில கண்டினியூ பண்ணுங்க, ஹாப்பியான வாழ்க்கை வாழ. வாழ்த்துக்கள், நன்றி.